ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காமெடி வள்ளி பேசுகிறேன். வாங்கோ, டாட்டின்னுங்க தான் தெளிவு. பனைமரத்துலேருந்து வர்றது எப்படின்னு நம்ம அந்த வீடியோவை அவங்க கஷ்டத்தை கொஞ்சம் பார்க்கலாம். சும்மா அப்படியே காமெடி வள்ளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு அந்த மரம். அதில் ஏறி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அதை வந்து சீவி விடணும். அந்த மாதிரி சீவி விட்டு அந்த செட்டிக்கு வந்து சுண்ணாம்பு தடவி விடுவாங்க. சுண்ணாம்பு தடவிட்டு காலையில் ஈவினிங் ரெண்டு வேலையும் தான் சுண்ணாம்பு க்ளீனாக போட்டு ஒரு ஒரு செட்டிக்கு இல்லாமல் தடவுவாங்க. அதுக்குள்ளே தெளிவு இருக்கும் பாருங்கள், இருக்குது பாருங்கள் ஒரு குடத்தில். அது மாதிரி எடுத்து ஊற்றிக்கின்னு அதை க்ளீன் பண்ணி விட்டு வருவார். அதுக்குள்ளே தே பாரு கூத்துறாரு பாருங்கள், தேனி அது எல்லா பூச்சியும் இருக்கும். அதுக்குள்ளே வடிகட்டி அது ஒரு பெரிய இது இருக்கும் கடாய், அதில் ஊற்றி அந்த கடாயில் ஊற்றி பண்ணுவாங்க. காய வச்சாக்க சின்னது பாவு மாதிரி ஆகி அது வெள்ளம் கொடுக்கும். இதை சாப்பிட்டு சாப்பிட்டு பின்னாடிதான் மயக்கம் வந்துட்டு இருக்கு. வீடியோ நான் காமிக்கு வாங்க போய் நம்ம வராமல் ஒரு வெள்ளம் வாங்கி தின்றுங்க கடையில். அந்த வெள்ளத்துக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரிய தேவையில்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி மரம் ஏறுறீங்க, அது சீவி அது எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும்ல. கீழே விழுந்து போச்சு அது சொன்னாம பாருங்க. கொஞ்சம் அடிக்குது அப்படின்னு போட்டு ரெண்டே மாதம் தான் இருந்தாலும் பவர் அதிகம் இல்லை. கோர்மங்களா நீங்கள் மேஸ்திரியானா? சரி சரி. ஓஹோ ஓஹோ சரி சரி. நீங்கள் மேஸ்திரியாச்சு, அப்புறம் ஏன் அந்த வேலை? ஓஹோ தொழில். அது 6 மாதம். பெங்களூர் வருவீங்களா நான்? நீங்கள் சரி சரி. சுண்ணாம்புக்கா சுண்ணாம்பு போடல நீங்கள்? வந்து ரெண்டு நேரம் பனிநேரம் ரெண்டு நேரம் பணம் பார்ப்போம். இந்த கிருஷ்ணகோதாவில் ரவி கிடாரம். ரவி இருக்குதுண்ணா? ஒன்றும் ரவி இருக்கா? சிவ தியேட்டர் இல்லை, எடுத்துட்டாங்க. சிவா தியேட்டர்னு தான் நான் இருக்கிறது. அது தெரியாது எனக்கு. இப்பெல்லாம் முடியாதுண்ணா, சின்ன வயசில் ஒரு மரம் கூட விட மாட்டேன்ண்ணா, எல்லா மரமும் ஏறுவேன். இப்பெல்லாம் இல்லை.
எங்கள் தம்பிங்க எல்லாம் பயப்படுவாங்க, ஆனால் நான் மட்டும் பயப்பட மாட்டேன். தேங்காய் மரம், பனை மரம், சின்ன பிள்ளையில எல்லாமே ஏறுவேன். இதான் இவ்வளோ பேர் மீங்கான கூட விட மாட்டேன். மொத்த பிஞ்சிலே வெட்டி 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 எங்கள் பாட்டி அவ்வளோ திட்டு திட்டு என்ன, ஏண்டா வல்லியம்மா அதில் என்னுமே இல்லைடா, ஏண்டா வெட்டினேன்னோ. எனக்கு மனசு தாங்காது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொல்லிலே தாங்குவேன். ஆமாம், வீட்டில் கூட தேங்காய் மரமெல்லாம் ஏறும் வீட்டானே. இளநீர் வெட்டுறதெல்லாம் அதான் வேலை.